அடிக்கடி வர ஊருங்களை யோசிச்சு பாருங்க. ஆனாலும் இதுக்காக வந்து உங்கள் ஊரில் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, பத்து வாட்டி வரல, உங்களுக்கு இவ்வளோதான் தொகை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனை வாட்டி வந்தாலும் நீங்கள் அந்த தொகையை கொடுக்கணும், நீங்கள் மீட்பு பண்ணி செய்யணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யணும். ஏன்னா எத்தனை வாட்டி வந்தாலும் நீங்கள் நம்ம ரீபில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், தட் இஸ் லைஃப். நம்ம ரீபில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாருமே ஓகே ஒரு வாட்டி வந்துருச்சு, ஒரு வாட்டி நம்ம பண்ணி விட்டுட்டோமா அப்படி இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. தொடர்ந்து அந்த பணிகள் செஞ்சுட்டே இருக்கும். மத்திய அரசு கூட வந்து ஆய்வு குழு கூட ஒரு பரிந்துரை என்ன சொல்லிச்சுன்னா, அரசு இங்கே சரியாக செயல்பட்டுருக்கு, அவங்க பண்ண வேலையினால தான் இது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பாராட்டுகளும் வைத்துட்டு போறாங்க. அதை முதல்வரும் அட்ரஸ் பண்ணுறாரு, அவங்க வைத்திருக்க பாராட்டே போதும் அப்படின்னு. ஆனால் இதை எதிர்த்தரப்பில் இருக்கிற பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாராட்டை நான் ஏற்கலை, அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லப்பட்டது தான், ஒரு மத்திய அரசு எப்படி மாநில அரசு கூட சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. இந்த போக்கு ராஜ்நாத் சிங் உண்மையை சொல்லல அப்படின்னு, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா அண்ணாமலைக்கு எப்பவுமே தைரியம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை குறை சொல்லணும்னா அவங்களுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்களை வந்து நீங்க தப்பு செய்யறீங்கன்னா முன்னாடி சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க ராஜ்நாத் சிங் அவ கூட தான் இருந்திருக்காரு, அவர் முன்ன அங்கே உள்ள ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காங்க. வெளியில் இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு உள்ள பக்கத்தில் போயிட்டு நீங்கள் ராஜ்நாத் சிங் பக்கத்தில் ஏன் அங்கேயே கேட்க வேண்டியதான் நீங்கள் ராஜ்நாத் சிங் ஜி கிட்ட, நீங்கள் ஏன் சார் ஏன் ஜி நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்க, உண்மையாக சொல்ல வேண்டியதானே, சரியாக வேலை செய்யலைன்னு எதுக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே நம்மளை. அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு கேமராக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் தேவை. ஸோ நீங்கள் சொல்கிறது பொய்யா இல்லை ராஜ்நாத் சிங் ஜி சொல்கிறது பொய்யான்றது நம்ம எப்படி நம்ம கணிக்க முடியும்? ஸோ முக்காவாசி பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ. ஓ, ராஜ்நாத் சிங் போய் சொல்கிறாரு, இவரும் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு, அது யார் போய் சொல்கிறாங்கன்னு தெரியலையே இப்போ. புரியுதுங்களா? ஏன்னா இங்கே வெளியில் வந்து குற்றம் சாட்டிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துருக்காரு பூஜையில். அப்போ பூஜையில் இருக்கும்போது நீ உங்களுக்கு அங்கே கேட்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, அப்போ எப்படி இருந்தீங்க? அப்போ இப்போ யார் நீங்கள் நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் வந்து அண்ணாமலை போய் சொல்கிறாரா இல்லை ராஜ்நாத் சிங் போய் சொல்கிறாரு அப்படி தான் நமக்கு கேள்வி வரும். ஸோ யாருமே நம்ப முடிய மாட்டேங்குது இப்போ பிஜேபியில். ஸோ அவங்களோட வார்த்தையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது, அது ஒரு விமர்சனமாகவும் நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். இவங்களை வந்து மக்களை தூண்டு விடணும்னு தான் பார்த்துக்கிட்டாங்களே தவிர இது வரைக்கும் மக்களை காப்பாற்றணும் அப்படின்றது இல்லை. ஏங்க, ஒரு ஃபீட்டு கூட இல்லை, ஒரு 2 இன்ச் தண்ணிக்கு போட்டில் போனார் அண்ணாமலை. இங்கே வந்து இந்த வாட்டி தலைக்கு மேலே இருக்கிற தண்ணி சில வேலைச்சேரி அது பேர் என்ன அந்த பள்ளிக்கரணை அதுக்கப்புறம் இந்த பக்கம் எண்ணூர் சைடு வடசென்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் தலைக்கு மேலே இருக்கிற தண்ணி. அப்போ உங்களுக்கு வந்து போட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து காப்பாற்ற தெரியலையா? நமிதாவே காப்பாற்றினது திமுக. அவர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாரு, அவர் வந்து தண்ணி கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து போய் எல்லாருக்கும் பிரெட் கொடுக்கிறாரு. சண்டை வந்துருச்சு ஓகேங்களா? ஸோ இது வந்து குறைவாக கொடுக்குறதுல, ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும்தான் நடக்குதுன்றது எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, அது சொல்லிட்டாங்க. அது ஃபோட்டோ ஷூட் தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? அவர் அங்கே நீங்கள் ஒரு அந்த ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன், நானே போட்டிருக்கேன் நான் ட்வீட்டில். அது வந்து என் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ தண்ணி இல்லாத போது தான் நீங்கள் ஒன் ஹவர் ஒரு இடத்துக்கு போக முடியும். ஒரு ஏரியாவுக்கு அது எங்கே இங்கேருந்து எங்கேயோ போயிருக்காரு. ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து போய் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போனால் தான் நீங்கள் வந்து அதை செய்ய முடியும். ஸோ யூ வெண்ட் ஃபார் ஃபோட்டோ. அப்புறம் நீங்கள் வேறு எதுவும் அதை தாண்டி நீங்கள் எனக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அந்த இன்னொரு விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கு, அது பற்றின விஷயம் கேள்விகள் யாருமே கேட்கல இன்னும் அண்ணாமலை கிட்ட. ஏன் அந்த 800ல வந்து ஏன் கமல்ஹாசன் அவர்கள் இப்போ போயிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு, ஏன் பாஜகவில் இருக்கிற நீங்கள் போய் 800ல போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன கேள்வி? ஏன் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வருது அதனால போகாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாமே அதுதான் சொல்கிறேன், எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டார், தனக்கு சாதகமாக இருக்குன்னா பேசுவார், தனக்கு சாதகமாக இல்லைன்னா ஐயோ ஓடி போய் ஒளிஞ்சுப்பார். இந்த கொடிக்கம்ப விஷயத்துலேயே பார்த்துக்கணும் எப்படி ஓடி போய் ஒளிஞ்சாருன்னு. ரெண்டாவது இந்த மழை இதில் வந்து அவர் எங்கே இருந்தார்? பெங்களூரில் இருந்தார், கல்யாணத்தில் இருந்தார், நம்மளுக்கு நியூஸ் வருது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அப்போ நீங்க வந்து உங்களுக்கு மக்கள் மேல
துளியும் உங்களுக்கு இது இல்லை. உங்களோட பதவிக்காக தான் நீங்கள் வந்து நீங்கள் இந்த ஆக்டிங்கெல்லாம் போடுறீங்க, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக நாங்கள் பாஜகவில் யாருமே வேலை செய்யலாம் சொல்ல மாட்டேன். அங்கேயும் ரெண்டு மூணு பேர் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சாங்க. எஸ்ஜி சூர்யா இருந்தாங்க, வினோத் செல்வம், அவங்களும் நல்லா வேலை செஞ்சாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இந்த மழை காலத்தில் நான் என்ன வேலை செஞ்சேன்னா, ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஷீஸ் ஓல்டு, என்னால் வந்து ஏன்னா இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸா எத்தனையோ நோய்கள் போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள நான் பார்த்துக்கணும். ஸோ நான் அவங்கள தனியாக விட்டு வர டைம் இல்லை எனக்கு. ஸோ ரெண்டாவது, நான் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, என்னால் முடிஞ்ச தொகையை நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரியே ஒரு இனிஷியேட்டிவ், இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் என்னால் பண்ண முடிஞ்சது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதாவது உடல் உழைப்பு போடலனாலும் பரவாயில்ல, அதற்கான ஒரு வேலையை நம்ம செய்யணும். அதான், அதை செய்யாம ஒரு போட்டோ ஷூட் மட்டும் எடுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாரு ஒரு நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்கள நம்ம கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணும். அதனால நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டியும் கீழே இறங்கி வேலை செஞ்சாங்க, இன்க்ளூடிங் எஸ்டிஐயா எஸ்டிபிஐயா, அவங்களும் இப்போ வேலை செஞ்சுருக்காங்க. எவ்ரி ஒன் மாஸ்க்லேயும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, டெம்பிள்ஸ்லேயும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, எல்லா இடத்துல ஐயப்ப பக்தர்கள் தங்கினது மசூதியில் தானே தங்கினா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாருமே வேலை செஞ்சாங்க. ஆனால் வேலை செய்யலை யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண, அந்த மாதிரி பொய்யான விஷயங்களில் பரப்ப வேண்டாம். இன்ஹியூமனிட்டி அது மனித நேயமே கிடையாது. தப்பான விஷயத்த நம்ம பரப்புறது வந்து மனித நேயம் கிடையாது. இந்த நேரத்தில் அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய விஷயம், நீங்கள் கேள்வி கேளுங்க. அது நீங்கள் இன்னி வரைக்கும் திமுக அரசு கேட்கக்கூடாதுன்னு யாரையும் சொன்னதில்லை. கண்டிப்பாக கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போது இந்த ஃப்ளட்டை பற்றியான இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்க, இவ்வளோ பாதிப்புகளை பல மாநிலங்களில் பல நாடுகளில் ஏற்பட்டிருந்த இந்த வெள்ளம் தமிழ்நாட்டிலையும் அடிச்சிருக்கு, சென்னையும் பெரும் பாதிப்புலாம் ஏற்படுத்துச்சு. ஆனால் இதை கையாண்டதில் திமுக அரசு சரியாக கையாளலை அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்குது, ஒரு விவாதம் அதுக்குள்ளே பண்ணுறாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கிற அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது பாஜக கூட என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் சரியாக எடுக்கலை, அதனால தான் மழைகளில் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறீங்க? இது வந்து வெறும் குற்றச்சாட்டா இல்லை உண்மையாக? ஹானஸ்டாக சொல்லணும்னா நான் வந்து இதுதான் சொல்வேன். இந்த நேரத்தில் வந்து இது பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய கிடையாது. ஏன்னா இது வந்து அலர்ட்னஸ்ன்றது நான் மட்டும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது. லோ ரைஸில் இருக்கிறவங்க எல்லாரும் பத்திரமாக இருங்க. ரெட் அலர்ட்னாலே வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம மக்களுக்கு ப்ரீச் பண்ணணும், நம்ம மக்களுக்கு சொல்லணும், போதிக்கணும். நம்ம இது வந்து ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம், எஸ் இது எக்ஸ்ட்ரீம், நம்ம போகிறது எக்ஸ்ட்ரீம் போகிறோம். சாதாரண மலைக்கில் ரெட் அலர்ட் கொடுக்க போகிறதில்ல நம்ம கவர்மெண்ட்டை. ஸோ ரெட் அலர்ட்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து மக்களே கொஞ்சம் அவேர் ஆகணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அவங்க கண்டினியூஸாக சொல்லிட்டு இருந்தாங்க பொருட்கள் வாங்குங்க. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் போயிட்டு இருக்கு, மேலே சண்டே எலெக்ஷன், ஆமாம் எலெக்ஷன் ரிசல்ட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து அங்கே வந்து சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கான்சென்ட்ரேஷன் ப்ரையாரிட்டி நீங்க எது பண்ணீங்கன்றது, ஸோ மக்களோட ப்ரையாரிட்டின்றது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தான் நான் சொல்வேன். ஆனால் அலர்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ரெட் அலர்ட்னு ஒன்று போட்டாங்க. டெஃபினட்டாக கடல் பகுதியில் யாரும் போக வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. பால் வாங்கி வச்சுக்கோங்க, தண்ணி, நீங்கள் ஃபுட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இது வந்து இது பெரிய விஷயம் மாதிரி தான் இது சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் சொல்றாங்கன்னா அப்போ சம்திங் சீரியஸ் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஸோ ஆனால் இது வந்து இந்த லேக்ல கட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க தான் கொடுத்தீங்க அந்த ஏரியா, அந்த ஏரியா நீங்க தான் கட்டினீங்க, அது இல்லை. அந்த பாலிடிக்ஸ் இதுக்குள்ள வேண்டாம். இது வேண்டாம். இது நீங்க எங்க கட்டினாலும் இது வந்து தண்ணி வரும். எங்க வீட்டில் எங்க ஏரியால தண்ணி நிற்கவே நிற்காது. ஆனால் எங்க ஏரியால நின்றுச்சு. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ட்ரைனேஜ் சிஸ்டம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இது வந்து ஹெவி, இது சைக்ளோன் மழை. இது வந்து வெறும் மழை இல்லை. நீங்க வந்து நம்ம எல்லாருமே வெறும் மழை சொல்லும் போது மக்கள் மனசுல நீங்க அதை தான் நீங்க சொல்றீங்க. இது வந்து நார்மல் மழைக்கே இப்படி ஆச்சு. நார்மல் மழையே இல்லை. இது வந்து இது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். இது வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ப்ரீவியஸ் டே எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அந்த ஃப்ளட்டே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி தசை திருப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெயின், இது வெறும் மழை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து வெறும் மழை மாதிரி தான் பேசியிருக்காங்க. இது வெறும் மழை கிடையாது. இது வந்து இது வெதரில் வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து ஒரு பெரிய புயல். இன்னைக்கு இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட
9 to 10 countries. இப்போ முந்தானியத்துக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் அடிச்சுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு இந்த 10-15 countries வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹீட் வேவ் அவ்வளோ, நம்ம வெப்பம் அவ்வளோ வந்து, நம்ம குளோபல் வார்மிங் அவ்வளோ இது பண்ணனால தான் இன்னைக்கு வந்து இந்த வருஷமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த சூடு எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு மழை இருக்கும், ஏதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு தாக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சிங்கப்பூரில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம எல்லாருமே எக்ஸாம்பிளாக சிங்கப்பூர் தான் நம்ம எடுத்துப்போம், சிங்கப்பூர் மாதிரி நம்ம ஊராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிங்கப்பூரில் வந்து இன்னைக்கு இந்த வாட்டி ஃப்ளட் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்களோட இது நத்திங் டு டூ, இது வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றின ஒரு விஷயமே கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்ம வந்து இயற்கை சான்ற ஒரு விஷயம்தான். ஸோ சிங்கப்பூர் பாதிக்கப்பட்டிருக்கு, நியூயார்க் பாதிக்கப்பட்டிருக்கு, ஃப்ளாரிடா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏகப்பட்ட ஊர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்கள், சுவிட்சர்லாண்டில் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சுவிட்சர்லாண்டில் வந்திருக்கு, யூகேல வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜப்பானில் வந்திருக்கு. ஸோ ஏகப்பட்ட ஊரில் இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த ஃப்ளட் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே அசாமில் வந்திருக்கு, அப்புறம் குஜராத்தில் வந்திருக்கு இந்த வருஷம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. எல்லாருமே அங்கே எல்லாம் வடிகால் போடல, அவங்க அங்கேயும் பாஜக ஆள்ற ஊர் தானே, அவங்களுக்கு வந்து ஸ்டாம் ட்ரெயின் வாட்டர் சிஸ்டம் போடலையா, அங்கேயும் போட்டிருப்பாங்க தானே. ஸோ அப்போ அங்கே போட்டுக்கன்னா அவங்களுக்கு ஃப்ளட் எப்படி வந்துச்சுன்னா அது பெரிய ஒரு இது தானே. ஸோ அப்படி டெஃபினட்டாக இது ஃப்ளட்டுன்றது வந்து, ஃப்ளட்டுன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இது நார்மல் மழை கிடையாது, இது வந்து இதுக்கு பேர் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் 7 to 14 days இதுலேருந்து லேட் ஆகும், ரிகவர் ஆகிறதுக்கு இது லேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்டேருந்து நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மீட்பு ரீபில்டு, அதாவது திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிட்டி வந்து இந்த இயற்கை, நம்ம மக்கள் எல்லாருமே இது வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இது வந்து இது இனிமே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக திருப்பி வரும். இந்த வெள்ள நடவடிக்கையில் பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர் பிரியாவை பற்றியான ஒரு வாதம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு பக்கம் அவங்கள கேளிக்கை செய்கிற ஒரு டீமும் இங்கே இருந்தது, இன்னொரு பக்கம் சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு டீமும் உள்ளக்குள்ளே பேசப்பட்டது. அவங்களுடைய ஆக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்ணா, ஏன்னா அவங்க களத்தில் போய் நிற்கிறாங்க, எல்லா இடத்துலையும் போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு விமர்சனமும் அதுக்குள்ளே வருது. அவங்க வந்து மக்களை முற்றுகையிடும் போது கூட பதில் சொல்லாமல் உள்ளே போகல, பதில் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களை கேலி செய்கிறவர்களை, குச்சையாக பேசுகிறவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேவையில்லைன்ற நான் சி ஹியூமன, இந்த இடத்துல தாங்க ஹியூமனிட்டி இருக்கணும். இந்த மாதிரி அழிவு வரும்போது, இயற்கை அழிவு வரும்போது நம்ம ஹியூமனிட்டி தான் காட்டணுமே தவிர, இந்த நேரத்தில் உட்காந்து நம்ம பாலிடிக்ஸ் இது, ஏன்னா அதை நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துல ஒபாமா வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஒபாமா வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, இல்லை ஜிபிங் வந்து இங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, இல்லைனா கொரியன் அவர் பேர் என்ன கிம் அவர் வந்து நம்மளுக்கு இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. யார் சீஃப் மினிஸ்டராக நீங்கள் வச்சுக்கோங்க, சிங்கப்பூரோட சீஃப் மினிஸ்டரும் இங்கே வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து எம்ஜிஆரையை வச்சுக்கோங்க, கருணாநிதியை வச்சுக்கோங்க, யார் வேணா நீங்கள் வச்சுக்கோங்க, நரேந்திர மோடி ஐயாவே இங்கே சீஃப் மினிஸ்டர் வச்சுக்கோங்களேன். இங்கே அந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளம் இயற்கை பாதிப்பு வந்துச்சுன்னா, அழிவு வந்துச்சுன்னா யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அலர்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்வேன், நம்ம அலர்ட்டாக இருக்கும். இது திருப்பி வரும்னா இப்போ வரலாம், ஒரு 3 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லைன்னா 8 வருஷம் கழிச்சு வரலாம், எப்போ வேணால் வரலாம். ஸோ நம்மளுக்கு அது எந்த இடத்துல எவ்வளோ ரெயின் விழும் அப்படின்றது யாருனாலையும் கணிக்க முடியாது. ஸோ அதனால வந்து மழை வரும் தெரியும், ஃப்ளாஷ் ஃப்ளட்டுன்னு வரும் தெரியும், ஆனால் எந்த இடத்துல ஜாஸ்தி வரும்ன்றது யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரெட் அலர்ட் கொடுத்ததும் உண்மை. நீங்கள் பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க, யார் யாருக்கெல்லாம் கேம்புக்கு போகணுமோ கேம்புக்கு போங்க. பிரியா அவங்க வந்து ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் வெளியிலேருந்து வேலை செஞ்சுருக்காங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் போக முடியாத இடத்துக்கு, நிறைய பேர் வந்து போய் ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படியும் கஷ்டப்பட்டு சில பேர் போட்டில் போனாங்க, அந்த போட்டில் போய் போனவங்களுக்கு வந்து அது அசிங்கமாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னங்க இங்கே இது காசு கொடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து உயிர் போகுது எலக்ட்ரிக்யூட்னால வந்து
செத்து போகிறாரு அவர் ஏடிஎம்கே நபர். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு வருத்தம் இல்லை. ஸோ ஆனால் ஒரு பக்கம் வந்து சுமந்தராமன் அவர்கள் போகிற மாதிரி கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட சேஃப்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம கரண்ட்டு அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குறதோட நம்மளோட சேஃப்டி தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தூண்டி விட்டு மக்களை வந்து கேமராக்கு முன்னாடி போய் சாப்பாடை தூக்கி போடுறது, அங்கே வந்து ஏழு ஒரு அஞ்சு நாள் வந்து கரண்ட் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இன்னும் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நபரை ரீச் பண்ண முடியாத இடத்துல வந்து நம்ம வந்து எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து கேமராக்கு முன்னாடி ஐம் நாட் சேயிங் இது வந்து கோவத்தில் வீட்டில் போய் தூக்கி போட்டாங்கன்னா கூட அது வந்து நிஜமாலே ஒரு கோவம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் கேமராவை நீங்கள் நிற்க வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ண வச்சு நீங்கள் அதில் வந்து தூக்கி போட்டு அடிக்கிறீங்க, பின்னாடி மக்கள் சிரிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ வெஞ்ச்ஃபுல் பாலிடிக்ஸ் தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் கேள்வி கேளுங்க தான் சொல்லி கொடுக்குறீங்களே. நீங்கள் எல்லாருமே அலர்ட்டாக இருங்க, நீங்கள் பத்திரமா இருங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி கொடுக்கல. நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இதுக்கப்புறமா திருப்பியும் வந்து ஒரு புயல் வந்துச்சுன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? நம்ம வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்து முதல்வர் வந்து போட்டோட போவார்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் இஸ் அ மேன், அவரால் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமில் பண்ண முடியுமோ அவர் பண்ணிட்டுருக்கார். இந்த இடத்துல மனிதாபிமானமா நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு எம்எல்ஏயும் கிடையாது, எம்பியும் கிடையாது, எந்த கட்சியிலையும் கிடையாது. ஆப்போசிட்டில் நம்ம ஆப்போசிட்டில் வீட்டில் இருக்கிறவங்க பத்திரமா இருக்காங்களா? அதுக்கப்புறம் அவங்கள எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியும்? அதுதான் நம்ம தோணணுமே தவிர, இந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் நம்ம உட்காந்துட்டோம். இன்னைக்கு எண்ணூரில் நடக்கிறத பற்றி நம்ம யாருமே கவலைப்படல. எண்ணூரில் ஆனால் அதுதான் பெரிய பாதிப்பு. அவங்க தமிழர்கள் தானே, நம்மளோட ஊர் தானே, நம்மளோட சென்னையில் இருக்கிறவங்க தானே. ஏன் நீங்கள் அவங்களெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் அப்போ நீங்கள் உங்களோட இதை நீங்கள் போயிட்டீங்க இல்லையா? ஸோ மனிதாபிமானம்ன்றது சில வெரி இப்போ இன்னைக்குன்னு பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி ஷார்ட் டைம் ஸ்பென்ட் தான் நான் சொல்வேன். சரிங்க மேம், இந்த இடத்துல நீங்கள் சொன்னது போல் அரசினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே சரியாக வேலை செஞ்சுருக்கு. அதனால தான் கூடிய சீக்கிரம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த நீங்கள் வந்து 98% வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் 50%? சரி, ஒரு பேச்சா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுன்றது லிட்ரலா டேட்டா வச்சு அவங்க பேசல. கான்ஃபிடன்ஸ் ஏங்க பண்ணிட்டு இருக்கோம், 100% முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வேற, 100% நான் பண்ணிட்டு இருக்கேங்க, என் வேலையை 98% நான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது நம்ம ஒரு பேச்சுவார்த்தா சொல்றது. உங்களுக்கு யாரும் பயப்படக்கூடாது, இது நடக்கலன்னு இருக்க கூடாது அப்படின்றது. ஆனால் ஒரு 42% அவங்க 42% முடிச்சிருக்காங்கன்னு போது, ஸோ அது அவங்க டேட்டாவோட பேசுகிறாங்க. அதை நீங்கள் திருப்பி உடனே அரசியல் பண்ணி நீங்கள் இது பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டியில் ஐ திங்க் முக்காவாசி ஏரியாவில் வித்தின் 1 or 2 days போயிடுச்சு. அண்ட் தட் இஸ் அ குட் திங். இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டுக்கு வந்து இட் இஸ் அ குட் திங் தான் நான் சொல்வேன் நான். ஆனால் இன்னும் சில இடத்துல வந்து 7 நாள் கழிச்சு போதுனா நான் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, 7 to 14 days ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஹரிக்கேன், டொர்னேடோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எதிர்கொண்டா என்ன ஆகும்? கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க, ஹரிக்கேன், டொர்னேடோ, அதுக்கப்புறம் சுனாமி போன்ற விஷயம் நம்ம சுனாமி பார்த்துருக்கோம். அரசு தரப்பிலிருந்து பதில்கள் வர தயாராக இருக்கு. கேட்க வேண்டிய ஆட்கள் தான் சரியான ஆட்களாக இல்லை. கேட்க வேண்டிய இடமும் அல்லது கேட்க வேண்டிய ஆட்களும் சரியா இல்லைன்றது உங்கள் வாதத்தை வந்து புரிஞ்சுக்கிறது கட்டாயம் மேடம். நீங்கள் இந்திய அரசியலை அல்லது சமீப காலமாக பாஜக செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசியலை உங்களுடைய பார்வை என்பது ஒரு பறந்து விரிந்த பார்வையாக இருக்குது. எப்படியெல்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, இதை எப்படி தாண்டி போக வேண்டியது இருக்குது, இல்லை மக்கள் இதிலேருந்து எப்படியெல்லாம் விழிப்புணர்வு அடைய வேண்டியது இருக்குன்ற ஒரு ஆழமான கருத்தை நீங்கள் பதிவு செய்கிறீங்க. இந்த உரையாடல் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, புதுசாக பார்த்த மாதிரி இருக்குது. இதற்கு முன்பாக இருந்த காயத்ரி ரகுரம் அவர்களுடைய சமீப காலமான அரசியல் நடவடிக்கை என்பது மிக தீவிரமாக இங்கே நடக்கிற அநியாயத்தை கேள்வி கேட்குற ஒரு துணியை வந்து அதில் பார்க்க முடியுது. இந்த உரையாடலையும் அதனால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. உங்கள் நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.